இன்ன நோட் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் மதியழகன், காதல் கசகதையோட ப்ரொடியூசர் பேசுகிறேன். காதல் கசகதையை ஒரு சம லவ்லி ஃபீலிங்கிற ஒரு சம லவ் சப்ஜெக்டு, ஒரு ஐடி பையனுக்கும் ஒரு ஸ்கூல் கேர்ளுக்கும் உள்ள லவ் சப்ஜெக்டாக அந்த கதை ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து துருவா நடிச்சிருக்காரு, ஹீரோயினா வெண்பா, டைரக்ஷன் துவாரக் ராஜா, தரன் குவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. படம் முடிஞ்சு இன்றைக்கி ப்ரெஷ் ஷோ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், என் நேம் சிவம். நான் காதல் கசகதையா படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஒரு காமெடியான ரோல், காமெடியான ரோல், ஒரு ஸ்கூல் பாய் கேரக்டர். ஒரு நல்ல ஃபன்னான ஒரு ரோலாக இருக்கும், ஒரு சின்ன நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு போர்ஷனாக இருக்கும் படத்தில். ஒரு லவ் ஸ்டோரி. டைரக்டர் துவாரக் ராஜா அவருக்கு தேங்க்ஸ், இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம், எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் படம் நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள், படம் பாருங்கள். இன்னும் நோட் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் லிங்கா. இதனுடைய 4வது படம் காதல் கசகதையா. வர ஃப்ரைடே செப்டம்பர் 8 ரிலீஸ் ஆகுது. காதல் கசகதையை பற்றி சொல்லணும்னா, இட்ஸ் அ ஃபன் ஃபில்ட் ஸ்டோரி. ஃப்ரெண்ட்ஷிப், லவ், எமோஷன், ட்ராமா, ஸோ இதெல்லாமே கலந்த ஒரு படம். துருவா, வெண்பா, மைசெல்வன் நிறைய பேர் சேர்ந்து பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக எல்லா படத்துலையும் சொல்கிறது தான், லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஹஸ் வென்ட் இன் டு த ஃபிலிம். ஏன்னா அது பொய் ஆகாது இல்லையா. எங்கள் டீமை பொறுத்த மட்டும் நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் தெரில, பட் மற்றபடி எல்லாருமே அவங்க எதிர்பார்த்த 100% விட ஜாஸ்தியாகவே தான் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் துவாரக்காக இருக்கட்டும், இல்லை அசோசியேட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே மோர் தென் 100% கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களாம் படத்தை தியேட்டர்ஸில் பார்த்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணி, எங்களை மாதிரி சின்ன படங்களுக்கு நாங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஹெல்ப் தான் தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. லவ் யூ ஆல், காட் பிளஸ் ஆல், தேங்க்யூ. ஹாய், இன்னும் நோட் சினிமா நேயர்கள் வணக்கம். நான் காதல் கசகதையா எடிட்டர் முனிஷ். இதனோட முதல் படம். எல்லோரும் அந்த டீமில் ஃப்ரெஷ்ஷாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாருமே டேரக்டர்லேருந்து சினிமாட்டோகிராஃபர் எடிட்டர் எல்லாருமே ஃப்ரெஷ் தான். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், யங்ஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேட்டரில் படம் பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம் இன்னன் அவுட் சினிமா வியூவர்ஸ்க்கு. நான் காதல் கசகதையா படத்தோட டேரக்டர். காதல் கசகதையா படம் வந்து ஒரு 17 வயசு பொண்ணுக்கும் 25 வயசு பையனுக்கும் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு, எல்லோரும் நல்லா கமெண்ட் சொல்லியிருக்காங்க. படம் பார்த்தவங்க கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், என் பேர் சரத். காதல் கசகதையா இந்த படத்தில் வந்து நான் ஒரு ஆட்டோ டிரைவர் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். கனகராஜோட செம்ம பயங்கர ஃபேனாக அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். கனகராஜ் சாரோட ஃபேனாக அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ரொம்ப ஒரு காலேஜ் சப்ஜெக்ட், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒரு ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஒரு சில சீன்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த படத்தில் என்னோட துருவா நடிச்சிருக்காங்க, வெண்பா நடிச்சிருக்காங்க, அப்புறம் சார்லி சார் நடிச்சிருக்காரு, இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு. இந்த படம் நல்லபடியாக வரணும், நல்லா வந்துருச்சு ஆக்சுவலி. ஸோ நீங்கள் தேட்டரில் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் இந்த படத்தோட பேஸ் என்ன அப்படின்றது. ஸோ படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், என்னென்ன சினிமாஸ் வியூவர்ஸ், நான் உங்களுக்கு ரூபா பேசுகிறேன். காதல் கசகதையோட ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கீங்க. இது என்னுடைய 2வது படம். இந்த படத்தில் நான் ஒரு மெயில் லீடாக பண்ணியிருக்கேன், வெண்பா அவங்க வந்து ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்கேன். மற்ற ஃப்ரெண்ட்ஸில் லிங்கா, ஜெய கணேஷ், அப்பா அம்மா கேரக்டரில் வந்து சார்லி சாரும் கல்பனா மேடம் பண்ணியிருக்காங்க, அவங்க இப்போ இல்லை. இந்த படம் வந்து ஒரு ஸ்கூல் கேர்ளுக்கும் ஒரு ஐடி எம்ப்ளாய்டு மெச்சூர்டு ஒரு ஆளுக்கும் இருக்க லவ் ஸ்டோரி. இதை வச்சு தான் ஒரு கதையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது இந்த வெறும் லவ்னு மட்டும் சொல்ல முடியாது, இதில் மூணு காதல் இருக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்க லவ், பொண்ணு கூட இருக்க லவ், அப்புறம் அவங்க அம்மாவோட கிட்ட இருக்க லவ். இதை வச்சு தான் ஒரு காதல் கசகதையாக ஒரு படம் பண்ணியிருக்கோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நன்றி. ஹாய், வணக்கம். நான் வெண்பா, காதல் கசகதையா படத்தோட ஹீரோயின். நான் வந்து சைல்ட் ஆர்டிஸ்டாக நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக பண்ணது கட்டர் தமிழ், அதில் அஞ்சலிக்கு ஜூனியராக நான் தான் பண்ணேன்.
ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 இயர்ஸ் கேப் அது முடிச்சுட்டு ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருந்தோம். இப்போது ஹீரோயினாக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறப்ப தான் இந்த ஃபிலிம் ஆஃபர் எனக்கு கிடச்சிது. ஆடிஷன் போனோம், பிடிச்சிது, எல்லாமே அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த படத்தில் என்னோடய ரோல் வந்து ரொம்ப ஒரு நாட்டியான ரோல், ரொம்ப எடமெண்ட் அந்த பொண்ணு, பட் நல்ல பொண்ணு தான். ஆனால் ரொம்ப நாட்டி, அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட், ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கும். டைரக்டர் பற்றி சொல்லணுன்னா, டைரக்டர் வந்து அவருக்கு என்ன தேவையோ அதை வந்து வர வரைக்கும் விடவே மாட்டார். அது டப்பிங்காக இருந்தாலும் சரி, ஷூட்டிங்காக இருந்தாலும் சரி, அவ்வளோ வேலை வாங்குவார். நாம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்டால் கூட, நீ பண்ணு, அதில் உனக்கு என்ன வருதோ அதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்வார். தென் த்ருவா ஹீரோ, அண்ட் அவர் ரொம்ப டெடிக்கேட்டிவ், ரொம்ப கைண்ட், ரொம்ப சாஃப்ட், சூப்பராக ஒர்க் பண்ணுவார். ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் எங்களுக்குள்ளே. ஸோ அவருக்கும் ஆல் த பெஸ்ட். தென் ப்ரொடியூசர் சார் வந்து இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததில்லை, பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப ஸ்வீட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே அவர் சைட்லேருந்து எந்த பிரச்சனையுமே எங்களுக்கு கிடையாது. இந்த மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட், பிகாஸ் இன்றைக்கி என்னோடய பர்த்டே. இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் நடக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. இன்னன் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சா ஷேர் கூட பண்ணுங்க.